அக்னே வாசயத்து பிரபஞ்ச சுத்தே முனிபியம் ரமம் நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரணக்கவிதை செய்தான் அறிந்த வாழ்மீகியன்பான் சீரணிச்சோழ நாட்டு திருவழுந்தூரில் வாழ்வான் காரணி கம்பன் தமிழினால் கவிதை செயலான் ஸ்ரீராம் தசரதாத்மஜம பிரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வயரத்னதீபம் ஆஜானுபாஹுமரவிந்ததாயதாட்சம் ராமம் நிசாச்சரவிநாசகரம் நமாமி எம்பருமான் கிருபையினாலும் பெரிய பிரியபெருமாள் பிரியபிராட்டியார் எம்பருமானாருடைய பரிபூர்ணமான கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி என்பதான் ஒரு விஷயத்திலே நேற்றைய தினம் புஷ்பக விமானத்தில் ஸ்ரீ சீதாராமனாக சேவை சாதித்து அங்கிருந்து ஸ்ரீலங்காவிலிருந்து எம்பெருமான் அயோத்தி பட்டணம் திரும்பி கொண்டிருக்கக்கூடிய வழிகளே கிஷ்கந்தியிலே நிறுத்தி தன்னுடைய வானர சைன்யங்கள் தன்னுடைய பத்னிகளோடு கூடவும் விபீஷணாதிகள் தன்னுடைய பத்திரிகையோடவும் சுயமுகமாக அதாவது இராட்சச முகங்களிலிருந்தும் முகங்களிலிருந்தும் மாறுபட்டு நல் மானிடபூர்வமாக மாறி இங்கிருந்து அயோத்திக்குச் செல்லுகின்றார்கள் என்பதான ஒரு விஷயத்தை பார்த்தோம் அந்த மாதிரி செல்லும் பொழுது இங்கே ஆதித்யம் என்று சொல்லக்கூடியதான பரத்வாஜாசிரமம் என்பது வருகிறது அங்கே பரத்வாஜ மகர்ஷியானவர் ராமனுடைய குலகுருவாக இருக்கிறார் வசிஷ்டோ வாமதேவ்ச்ச ஜாபாலீ ரத காஷ்யபகா என்று சொல்லுகிற மாதிரியாக பாரத்வாஜவத உபகாயன சுதி சாண்டில்ய மௌஞ்சியாயினான் என்பதாக அவனுடைய ஆராத்திய தெய்வத்திற்கு அபிபதமான இருக்கக்கூடியதான குலகுரு பரத்வாஜ மகர்ஷி அந்த பரத்வாஜ மகர்ஷியினுடைய ஆசிரமத்திற்கு அவர் இவர்களை எல்லாம் வரவழைக்கிறார் எதனக்காக என்று கேட்டாக இங்கே மிக பெரியதான ஒரு யுத்தத்தை முடித்து இராட்சச கூட்டத்திற்கெல்லாம் இனி அங்கே ஒரு முடிவு கட்டி நல்லவிதமான உலகம் நன்மையாக இருக்க வேண்டும் என்று ராமா எவ்வளவோ மிக பெரியதான கஷ்டங்களையெல்லாம் பட்டு நீ இது போன்றதான் ஒரு கைங்கரியத்தை செய்திருக்கிறாய் எங்களால் முடிந்த அளவு அதற்கான ஒரு ஆதித்யம் என்று சொல்லக்கூடியதான விருந்தோம்பலையை நாங்கள் செய்ய வேண்டும் அடியேன் செய்ய வேண்டும் என்று அங்கே புஷ்பக விமானத்திலே இருக்கக்கூடிய ராமபிரானை பிரார்த்திக்க இங்கே புஷ்பக விமானமானது பரத்வாஜாசிரமத்தில் வந்து இறங்குகிறதுன்னு சொல்கிறார் பூர்ணம் சதுர்தசே வருஷே பஞ்சம் யாம் லக்ஷ்மண அக்ரஜாம் பரத்வாஜாசிரமம் பிராப்பிய வந்தே நியத்தை முனிம் சோபிருச்சதிவாத்தியம் பரத்வாஜம் தபோதினம் சுணோஷி கச்சித் பகவான் சுபிக்ஷா நமனம் புரே சுபிக்ஷா நாம் ஐயம் புரே நல்ல விதமான இங்கே விருந்தோம்பல் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறேன் ராமா ஆகையினால எங்களுடைய ஆசிரமத்திற்கு வந்து அந்த விருந்தோம்பலை எல்லோரும் கலந்து கொண்டு அதை எங்களுடைய ஆசிரமத்தை புனிதமாக்க வேண்டும் என்று பரத்வாஜர் கேட்கிறார் இங்கே பரத்வாஜருடைய கோரிக்கையை எம்பருவான் இங்கே நல்ல விதமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இங்கே செய்கிறாராம் அதை அப்படியே அந்த பரத்வாஜர் என்பவர் எப்படி எழுந்துள் இருந்தார் என்று அவருடைய உருவ லட்சணம் என்ன என்பதை பற்றி கம்பநாட்டாழ்வான் மிக விஷேதமாக ஒரு பாசுரத்தை அருளி செய்கிறார் ஆதபத்திரம் குண்டிகை ஒரு கையின் அனைத்து போதம் முற்றிய தண்டு ஒரு கை பொலிய மா பயன் உருவு கொண்டு வருமா போல் வித்தகன் நடந்தமே நோக்கியான் நடியோன் ராமபிரான் அப்படி பார்க்கும் பொழுது அங்கே பரத்வாஜருடைய ஒரு தோற்ற பொலிவு என்பது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க ஆத்தபத்திரம் மிகப்பெரியதான கொடை கையிலே ஒரு கிண்டி அதே மாதிரி ஒரு கையின் அணைத்து போதம் முற்றிய தண்டு இந்த கையில் அவருடைய ஞானமுத்திரை அது வைக்கக்கூடியதான ஒரு யோக தண்டம் யோகதண்டம் என்று சொல்லுவார்கள் அந்த யோக தண்டம் ஒரு கையினில் பொலிய மா தவ பயன் உருவு கொண்டு இதைத்தான் அப்படியே திருமங்காழ்வாருடைய அந்த சப்தத்தை இப்படியே கொண்டு வராதுக்குள்ள செந்தமிழும் வடகரையும் திகழ்ந்த நாவர் திசை முகனை அணையவர்கள் செம்மை மிக்க அந்தனர்தம் நர்தம் மாகுதியின் புகையார் செல்வத்து அணி அழுந்தூர் நின்று கொந்த என்று அவருடைய உள்ளத்திலே எப்பொழுதும் கம்பநாட்டாழ்வானுடைய உள்ளத்திலே திருமங்கையாழ்வாருடைய பாசுரமானது ஓடிக்கொண்டே இருக்கும் ஏன்னா அவருடைய ஆச்சாரியனாக இருக்கிறதுனால அந்த பாசுரத்திலே ஒரு பாசுரத்தை எடுத்து இந்த வரிவில் அப்படியே கொடுக்கிறாருங்க பரத்வாஜன் எப்படி இருந்தான்னு கேட்டாக்க மா தவப்பயன் அங்கே இருகளதையும் சேர்ந்ததான உருவங்களை கொண்டதாக அங்கே வைணவர்கள் இருந்தார்கள் பிராந்தனர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுமா போலே அந்த ஒவ்வொரு உருவம் எப்படி இருக்கு இருக்கு தெரிஞ்சுதுன்னு சொன்னாக்க மா தவ பயன் தபஸே ஒரு விதமான ரூபத்தை எடுத்துண்டா எப்படி இருக்கும்னு கேட்டாக்க சாக்ஷாத் பரத்வாஜ மகர்ஷி மாதிரி இருக்குமா அவர்தான் தவம் என்பதற்கு உருவாக காட்டி கொடுக்குவர் எதிர்வருமா போலே நீதி திவித்தகன் நடந்தமை தன்னுடைய தர்மத்தையும் ஆச்சாரத்தையும் விட்டு ஒரு காலம் விலகாத இருக்கக்கூடியதான இந்த சப்தம் ரெண்டு பேருக்குமே பொருந்தும் இது பரத்வாஜனுக்கும் பொருந்தும் ராமபிரானுக்கும் பொருந்தும் நீதி திவித்தகன் நடந்தமை நோக்கினன் அப்ப ராமனும் பரத்வாஜனை எதிர்கொள்கிறார் பரத்வாஜனும் ராமபிரானை எதிர்கொள்கிறார் ரெடியோன் என்பகத்தினை அளவையும் கருணையொடு இசைந்த நட்பு அகத்திலா அறக்கரை நறுக்கி மாமேறு விட்பு அகத்துறை கோளரி என பொலிவீரன் புட்பகத்தினை வதிகன நினைந்தனன் புவியில் அந்த மாதிரியாக இங்கிருந்து கை காட்டி கையை கூப்பார் பரத்வாஜர் மேலே சென்று கொண்டிருந்த புட்பக விமானமானது அப்படியே இறங்கித்தான் எந்த மாதிரி அப்படின்னு கேட்டாக்க பகத்தினை அளவையும் கருணையோடு இசைந்த நட்பு அங்கே ரெண்டு பேருக்கும் காருண்யம் என்பது மிக பெரியதான நட்பு ஏன்னு கேட்டால் இவருடைய வம்சம் அத்தனை பேரையும் பரத்வாஜருக்கு தெரியும் ராமபிரானுக்கு பரத்வாஜனுடைய தப்போபலம் தெரியும் ரெண்டு பேரும் இணைந்ததான ஒரு நட்பு என்பது அகத்திலா அறக்கரை நறுக்கி ஒரு துளி கூட இனிமேல் பட்டு இராட்சச கூட்டங்களே அங்கு இல்லாமல் நெருக்கி இருந்ததான மாமேறு விட்பு மிக பெரியதான மலையை உடைத்ததான உருவம் ராமபிரான் அந்த ராமபிரான் இராட்சச கூட்டங்களை எல்லாம் இங்கே சத்ரு சம்ஹாரம் செய்து எங்களை போன்றவர்களுக்கு மனதில் குளிர்ச்சியை ஏற்று வைத்தவர்களுக்கு ஏதோ ஒரு கிஞ்சித் அளவு ஒரு சிலப துளி அளவு திணைத்துணையை நன்றி செய்யணும் பணத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார் என்பதாக அந்த வள்ளுவப் பெருமான் சொன்னதை அப்படியே கம்பநாட்டாழ்வான் இங்கே கொடுத்து அகத்துறை கோள் அரியன் அந்த ராட்சச கூட்டங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சிம்மமாக இருந்தவன் இந்த மாதிரி சாத்விகர்களுக்கெல்லாம் தாய் சிங்கம் போன்றது இந்த தாயானது தாய் சிங்கமானது அங்கே சத்ருவை அங்கே பாதை செய்வதற்காக எதிர்த்து போரிடும் பொழுது இங்கே குட்டி சிம்பங்கள்லாம் வந்து அதற்கு பால் குடிக்க வருமா ஆனால் அந்த குட்டி சிம்பங்களுக்கு பால் கொடுத்து கொண்டே அந்த சத்ருவை பாதை செய்து அதை சம்ஹரிக்குமா போலே ராமபிரான் இராக்கச கூட்டங்களுக்கெல்லாம் சத்ருசம்ஹாரம் செய்பவனைப் போல் இருந்து கொண்டு இங்கே சாதுக்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக பரித்ரானாய சாதுனாம் வினாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று பின்னாடி சொல்ல போகிறான் இல்லையா அதை அப்படியே நடத்தி காட்டினான் ராமபிரான் இங்கே பரத்வாஜ ஆசிரமத்துல அகத்துரை கோள் அரியன பொலிவீரன் புட்பகத்தினை வதிகன நினைந்தனன் இவ்விடம் வந்துட்டு போனால் தேவலாமே என்று பரத்வாஜன் நினைக்க அந்த புஷ்பக விமானம் நேரடியாக அந்த ஆசிரமத்தின் வாசலிலே வந்து இறங்கித்துன்னு சொன்னார் இருந்தாலும் அவனுடைய ராமபிரானுடைய மனது எந்த மாதிரி இருக்கிறதுன்னு கேட்டாக்க இங்கிருந்து இன்னும் ஒரு நாள் பிரயாணம் இருக்குன்னு வச்சுங்கோ அதுக்குள்ளே அங்கே பரதன் ஏதாவது ஏடா செஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக உடனே என்ன பண்ணுறான்னா தன்னுடைய தோழனாக இருக்கக்கூடிய தாச சகா வாகனம் ஆசனம் துவயோ யஸ்தே விதானம் யஜனம் திரையீமையகா என்றெல்லாம் சொல்லக்கூடியதான ஹனுமானை பார்க்கிறார் ஹனுமானை கூப்பிட்டு இங்கே விருது இருக்கட்டும் நீ என்ன பண்ணுற தெரியுமா

கோச்சரம் நிஷாதாதிபதம் ப்ரூஹி குஷலம் மம அரோகம் விகதாஜ்வரம் ஆவிஷ்யதி சமமாத் இப்பொழுதே நான் குகனோடு கூட என்ன குகன் வரலாம் அவன் வந்துட்டு போயிருக்கான் ஆகையினால அவனுக்கும் தெரியும் இங்கிருந்து வந்து சேர்ந்து விடுறேன் இந்த மாதிரி ஆச்சாரியன் இங்கே வந்து கூப்பிட்டு ராமபிரான் சீதா பிராட்டியார் லக்ஷ்மணனோடு கூட சமஸ்த பரிவாராய சர்வமங்கள மங்கள விக்கிரகத்தோடு கூட இங்கே ராமபிரான் அயோத்திக்கு எழுந்துள்ள வந்து கொண்டிருக்கிறான் என்று நீ போய் பரதனிடம் சொல்லி வர வேண்டும் என்று இங்கே சொல்றாராம் சிந்தயித்வா தத்தோ திருஷ்டிம் வானரேஷு நியபாதயத்து உவாச்ச தீமான் தேஜஸ்வி ஹனுமந்தம் பிரபங்கமம் அதுதான் எவ்வளவு பேர் இருந்தால் கூட இந்த காரியத்தை உடனே செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு உபயோகப்படக்கூடியவன் யார் என்று கேட்டால் ஹனுமான் தான் அதனால தான் ஹனுமானுடைய தியான ஸ்லோகத்தில் சொல்கிறச்சே அசாத்திய சாதக சுவாமி நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அது சத்காரியமாக இருக்க வேண்டுமே ஆகில் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவை கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ என்று ஹனுமானை பிரார்த்தித்தால் போரும் நம்முடைய சத்காரியங்கள் எல்லாம் நல்ல விதமாக அப்பொழுதே பூர்த்தி ஆகும் தான் இந்த ஸ்லோகம் சொல்றது அதன்படியே ராமன் என்ன பண்ணிறாரா ஹனுமானிடம் இந்த சரித்திரங்களை எல்லாம் சுத்தியாக சொல்லி சுருக்கமாக சுத்தமாக சொல்லி இதை நீ கொண்டு போய் பரதனிடம் கொண்டு போய் அவனிடம் சொல்ல வேண்டும் அவனுடைய உயிரை முதல்ல காக்க வேண்டும் இல்லைன்னு சொன்ன அத்தனை காரியங்களும் வியர்த்தமாகிவிடும் அனுமானே இதை நீ சொல்லுவாயாக இயம்புவாயாக என்று சொல்லி அவனிடம் சொல்லி அனுப்புகிறார்னு வால்மீக்கு சொன்னார் அதை உடனே கம்ப என்று சொல்ல போக கன்று இன்று நாம் பதி போகலாம் மாறுதி சென்று தீதியின்மை செப்பி அத்தீமையும் விலக்கி நின்ற காலையில் வருதும் என்று ஏ அவன் மோதிரம் கைகொடு நடந்தான் கண்ணும் நீர்க்கொரு கரைகளான் பரதன் அப்படியே நேர போனான் ராம் 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 என்று சொல்லின்றிருக்கான் அங்கே பரதன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தீயை மூட்டி விட்டு அதற்குள் குதிப்பதற்கான தயாராக இருப்பாடுகள்லாம் இருக்கான் பக்கத்தில் தாய்மார்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல இவனோ சொன்னது சொன்னபடி செய்யறவன் இங்கே சத்ருகனன் செய்வதறியாமல் விழித்து கொண்டிருக்கிறான் அயோத்திய மகர் மகர் மக்கள் எல்லாம் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிறது பரதனும் கண்ணீரும் கம்பளையுமாக ஒரு க்ஷணமாச்சு ரெண்டு க்ஷணமாச்சு இதுவரையிலேயும் ராமபிரான் வருவதான ஒரு விதமான சங்கியும் தெரியவில்லை ஆகையினால் எது நடந்தாலும் சரி எனக்கு இனி இந்த ராஜபவனம் தேவையில்லை நேராக நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் என்று சொல்லி தீப் இங்கு குளிப்பதற்கு சென்றுவதற்கு முன்பாக இங்கே ஹனுமான் சென்று விடுகிறான் அங்கே ராம் 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 என்ற சப்தத்தை சொல்லி ஜெயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மண்ச மகாபலாம் ராஜா ஜெயதி சுக்ரீவோம் ராகவேணாபி என்று எப்படி ஸ்ரீலங்காவில் போய் இந்த சப்தத்தை சொல்லிவிட்டு வந்தானோ போல் ஹனுமான் இங்கே அயோத்தியாபுரிக்கு சென்று இங்கே பரதனுக்கு உயிர்காப்பு அடித்து அங்கே அவனுடைய கையிலே நாம் என்ன இவன் வந்திருக்கிறவன் யாருன்னு தெரியாது ஏதாவது ஏதாவது ரொம்ப ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கோன்னு தெரியல அப்படின்ட்டு பரதன் ஏதாவது எடாகுளம் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்றதுக்காக அங்கே கம்பநாட்டாழ்வான் தான் இந்த சப்தத்தை சொல்கிறான் இங்கே கையிலே மோதிரத்தை கொடுத்து அனுப்பினான்னு சொல்கிறான் இங்கே ததஸ்த சத்யம் ஹனுமத் வச்சோ மகான் பரத கிருதஞ்சலி பூர்ண கலுமே பிரகர் என்று யார் கீர்த்தனம் நாதனாக இருக்கக்கூடிய ராமபிரானுடைய நாமத்தை யார் இப்படி சொல்லிண்டு வரவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று சொல்லி கொண்டு ராமநாமத்தையே சொல்லிக்கொண்டு இங்கே சுத்தி சுத்தி வராளே அது யார் என்று பகூனி நாம வருஷி சுமஹத்வனம் ஸ்ருணோம் யகம் பிரீத்தரம் மமநாதஸ்ய கீர்த்தனம் என்று என்னுடைய கீர்த்தனத்தை இங்கே ராமபிரானுடைய கீர்த்தனத்தை யார் இந்த மாதிரி சொல்லிண்டு வராள் என்று இங்கே பரதன் ஒரு பக்கம் துடிக்க இங்கே ஹனுமான் ராமநாமத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டு அவன் கையிலே மோதிரத்தை காட்டுகிறான்னு சொல்கிறார் கண்டுகொண்டருள்வாய் என மோதிரம் காட்டினான் காட்டிய மோதரம் கண்ணில் கண்டலும் மூட்டு வல்விடம் உற்று முற்று வார்க்கி ஊட்டிய நல் மருந்து ஒத்ததாம் மரோம் இட்டிய உலகுக்கும் இளைய வேந்தர்க்கும் அங்கே அவ்வளவுதான் எவ்வளவு தனி நாளாக எல்லாம் வருத்தமுடன் கண்ணீர் தேர்ந்து விட்டு வாள் எத்தனை பேரும் இங்க ராமநாம அங்குலியத்தை பார்த்ததும் ராமநாமத்தை கேட்டதும் ஹனுமானை சேவித்ததும் எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறித்து கண்ட கொண்டருள் கண்ணில் காண்டலும் ஊட்டிய நல் மருந்தொத்தாம் வரோ எங்க பார்த்தாலும் அடிப்பட்ட புண்ணும் கையும் காதுமாக இப்படி விதிர் விதிருத்து நிற்கக்கூடிய காலத்துல ஒரு நல்ல மருந்தை கொண்டு வந்து ஒத்தடம் கொடுத்து அவர்களுக்கு சேர்த்தால் எந்த மாதிரியான ரணத்திற்கு ஒரு மருந்தாக ஆகுமோ இங்கே பரதாழ்வான் மிக பெரியதான ஒரு துக்கத்திலே இருந்தது ஒரு துக்கத்தினுடைய தீயானது ராமனுடைய மோதிரத்தையும் ராமன் கேட்டு அணைந்தது பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் ஆனந்த கண்ணீரே பெருகித்துன்னு சொன்னாரங்க ஊட்டிய நல் மருந்துதாமோ ஈட்டிய உலகுக்கும் வேந்தர்க்கும் இது அயோத்தி நகர்வாசிகளுக்கு மாத்திரம் அல்லவா பிரபஞ்சம் முழுவதும் ராமபிரான் எப்பொழுது வருவான் ராமபிரான் எப்பொழுது பட்டம் சுட்டி கொள்வான் என்று இங்கே எல்லாம் உலகம் முழுவதும் என்ன நினைச்சென்றிருந்தது இப்படியாக ராமன் வர வேண்டும் அவன் பட்டம் சுட்டி கொள்ள வேண்டும் என்று தான் நினைச்சென்றிருந்தது அப்போ அவர்களுக்கும் அது நல் மருந்தாக ராமநாமமோ ஜென்ம ரக்ஷண மந்திரம் என்று சொல்லுகிற மாதிரியாக இங்கே ராமநாமத்தை சொல்ல 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 எல்லாம் இவர்களுக்கு அனைத்து விதமான மங்களங்களும் ஏற்பட்டு விட்டதாகவே நினைத்து கொண்டு ஈட்டிய உலகுக்கும் நல்மருந்து ஒத்ததாம் இளையவேந்தராக இருக்கக்கூடிய பரதன் சத்ருக்னன் போன்றவர்களுக்கும் தாய்களும் தாய்மார்களுக்கும் என அப்பாப்பட்ட கஷ்டங்கள் ஒரு விதமான கஷ்டங்கள் இவர்கள் பட்டது ஒரு விதமானது ஆகையினால் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடியதான மந்திரம் ராம மந்திரம் அந்த ராம மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அங்கே மோதிரத்தை அளித்தான்னு சொல்றார் பரிவீரா ராமநாமத்தை கட்டதும் சத்ருக்னன் பரதன் போன்றவர்கள் சமஸ்த விதமான தாய்மார்களும் லோகங்களும்

ராமனுடைய திருமுகத்தை எப்படி பார்ப்போம் எந்த மாதிரியான பார்ப்போம் ராமச்சந்திரன் சசினிபம் முகம்னு இங்கே அந்த மாதிரி குளிர்ந்த கடாட்சமாக இருக்கக்கூடிய ராமபிரானுடைய திருமுகத்தை என்று பார்ப்போம் என்றெல்லாம் யாரு சூதாகா அங்கே வாசியம் வாசிப்பவர்கள் உள்பட எல்லாரும் குழுமி நின்றுருக்கா புராணக்ஞாகா புராணத்தை சொல் படிப்பவர்கள் புராணத்தை சொல்லுபவர்கள் வேதம் ஓதுபவர்கள் வேதத்தின் அர்த்தத்தை சொல்லுபவர்கள் அதை கேட்பவர்கள் எல்லாரும் வைத்தாலிகாஸ்ததாக சர்வே வாதித்திர குஷலாக எண்ணற்ற வாத்தியங்களை விதவிதமாக வாசிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் கணிக்காச்சை சங்கசகா அதற்கு தகுந்த மாதிரியான நாட்டியம் ஆடுபவர்கள் கணிகாச்சை ராஜதாரா ததா அமாத்தியாக அங்கே ராஜமார்க்கத்தில் இருக்கக்கூடியதான செல்பவர்கள் வருபவர்கள் மற்றும் அங்கே அந்த இதை காப்பவர்கள் எல்லோரும் அதை தவிர அமாத்தியாகா மந்திரி மக்கள்கள் எல்லாரும் ராமபிரான் எப்பொழுது வருவான் ராமச்சந்திரன் எப்பொழுது வருவான் என்றெல்லாம் காத்து கிடக்க இந்த ராமநாமத்தையும் ராமநாம பார்த்த பார்த்தவுடனே அவர்கள் மனதில் எல்லாம் சமஸ்த விதமான மங் சண் மங்களும் ஏற்படும் சைன்யா சேனாகணம் பிராமணாச்சசராஜன்யாம் ஸ்ரேணிமுக்கியாத்தணாக திரட்டும் சசினிபம் முகம் சசினிபம் முகம் சந்திரனை ராமச்சந்திரனை போன்றதான சந்திரனை போல் குளிர்ந்த முகத்தோடு கூடிய அவன் சூரிய வம்சத்தில் பிறந்திருந்தால் கூட அவனுடைய திருமுக மண்டலத்தை நினைத்தாலே மனம் குளிர ஆரம்பித்து விடுமாம் ஆகையினால்தான் அவனுக்கு ராமச்சந்திரன் என்று பெயர் ஏற்பட்டது அந்த சசிதீபம் முகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை எப்பொழுது பார்ப்போம் எப்பொழுது பார்ப்போம் என்று ஒரு பக்கம் வாத்தியங்கள் முழங்க ஒரு பக்கம் வேதங்கள் முழங்க ஒரு பக்கம் கான நிறுத்தங்கள் முழுங்க ஆடுமின் ஆடுமின் என்று என்பால் ஓடுமின் ஓடுமின் என்னும் ஓங்கிசை பாடுமின் பாடுமின் என்னும் பாவிகள் சூடுமின் சூடுமின் தூதன் தாழ் உடனே பரதன் என்ன சொன்னாலாம் இந்த ராம தூதனாக வந்திருக்கக்கூடிய ஹனுமான் தானை பார்த்தன சந்தோஷத்துக்கு மூல காரணம் ஆகையினால அவனுடைய நாமத்தை நாம் பாடுவோமே என்று சொல்லி ஹனுமானுக்கு ஜெய் என்று சொல்ல ஆரம்பித்தான்னு சொன்னான் இதைத்தான் கம்பநாட்டாழ்வான் சொல்லின்றிருக்கான் எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்த தத் திருதமத்த பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் நாம் மாருத்தியம் நமத ரக்ஷாந்தகம் என்று ராமநாமத்தைச் சொல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் ஹனுமான் செல்வான்னு பேரு இப்பொழுது நாம் யாருடைய நாமத்தைச் சொல்ல வேண்டும் ஹனுமானுடைய நாமத்தைச் சொல்ல வேண்டும் என்று இங்கே ஆடுமின் ஆடுமின் என்று என்பால் ஓடுமின் ஓடுமின் என்னும் ஒங்கிசை பாடுமின் பாடுமின் என்னும் பாவிகள் சூடுமின் சூடுமின் தூதன் தாள் என்னும் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இவன் வருவதற்கு தாமதமாகி இருந்தால் இந்த பதினான்கு வருஷத்து பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விழா போயிருக்கும் அப்போது அதனால தான் இவனுக்கு ராம தூதன் தூதுசெல் நம்பி என்று இவரை ஒரு விதமாக பாராட்டுவார் பெரியவர்கள் எல்லாம் தூதுசெல் நம்பி என்று கண்ணபிரானுக்கு பேர் இருந்தால் கூட இந்த மாதிரி ரெண்டு இடத்திலேயும் இங்கே தூது சென்றதுனால தான் இவனுக்கு செல்வ நம்பி என்று பெயர் கூட ஏற்பட்டதுன்னு சொன்னான் ராமன் அந்த இடத்துல சீத்தை பிராட்டியாருக்கு இந்த ஹனுமான் செல்லவில்லையே அகில் சீதையானவள் மறித்து போயிருப்பாள் அங்கு போயும் இங்கே ராமநாமத்தை சொன்னான் ராமாயணத்தை சொன்னான் சீத்தை பிராட்டியார் உயிர் பிழைத்தாள் என்று பார்க்கிறோம் அதை போலவே ஒரு கஷணத்துல இவன் தாமதமாக வந்திருந்தால் கூட வேறு எத்தனையோ விதமான தங்க சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் இங்கே அதே சமய அங்கேயும் காத்தது அந்த மோதிரம்தான் இங்கேயும் காத்தது இந்த மோதிரம்தான் ஆகையினால ஆழி ஆழி என்பது எத்தனை விதத்திலாக நம்மை எல்லாம் காக்கிறது என்று சொன்னால் ஆழி என்பதற்கு சாமான்யமான சப்தம் என்பது சக்கரம்னு அர்த்தம் அந்த சூழ் அதாவது சூழ்ந்திருப்பது என்று பெயர் இது விரலைச் சூழ்ந்து கொண்டு இருப்பதனால இதற்கு ஆழி என்று பெயர் அப்போ நம்மையெல்லாம் கூட்டம் சூழாமல் இருப்பதற்கு நம்மளை காக்கக்கூடியது இந்த சுதர்சன பகவானாக இருக்கக்கூடிய ஆழி இங்கே பரதனை காத்தருடையது இந்த ஸ்ரீராமாயணம் பூர்த்தியாக இவ்வளவு தூரம் நல்ல விதமாக நடைபெறக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ராமநாம அங்குலி இயக்கம் என்பதுதான் மிக முக்கியதான இது அதைத்தான் கொண்டு வந்து இங்கே பரதனிடம் அனுமான் காட்ட அந்த ஆழிதான் இந்த ஆடிசூழ் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய பரதனை ஆள வேண்டும் என்று சொல்லக்கூடியதான இந்த ராமநாம அங்குழியும் தான் இந்த பதினான்கு பவனங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பரதனை காத்தது என்னன்னு சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ தாமதமாக இருந்தால் ஏன்னா ராமபிரான் எங்கெங்கு போயின்றிருந்தால் கூட பேசின்றிருக்கானே ஒழிய அவனுடைய உள்ளமெல்லாம் பரதனுடைய வைராக்கியம் நன்கு தெரிந்தவன் ஆகையினாலே அந்த பரதனுடைய வைராக்கியத்தை தெரிந்ததினால்தான் நீ பரத்வாஜா கூட நீ வர வேண்டாம் ஹனுமானே உடனடியாக நீ சென்று அங்கே பரதனிடம் இந்து போல் வந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவாயாக என்று சொல்லி பரதன் இங்கே அனும ராமபிரான் இங்கே ஹனுமானிடம் அந்த அங்குலீயத்தை கொடுக்கப் போக அங்குலியமும் இங்கே பரதனையும் காத்தது சத்ருக்னையும் காத்தது நம்மையும் காத்தது இல்லை என்று சொன்னால் ஒரு ஐந்து நிமிஷம் இதனுடைய விபரீதத்தை நாம் நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா எத்தனையோ மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கும் அதையெல்லாம் இல்லாமல் நம்முடைய இன்னலையும் சமஸ்தலோக ஜனங்களுடைய இன்னலையும் காக்கக்கூடியது அந்த ஆழி என்று சொல்லி முடிக்கிறார் மேன்மேலும் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் ஓம் நமோ வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ